அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பெரும்பாலும் நண்பர்கள், பாஸ்கர் சக்தி அவங்க, அதுக்கப்புறம் இளங்கோ, பரிசல் கிருஷ்ணா, இதெல்லாம் எப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர முடியுது. ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி இணையதளத்தில் ப்ளாகர்ஸாக நாங்கள் இருந்திருக்கோம். அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த நட்பு தொடருது. இந்த மாதிரி மீட்டிங்ஸில் நாங்கள் திடீர்னு சந்திக்கும்போது ஒரு முக மலர்ச்சி, ஒரு கைக்குலுக்கல், இதெல்லாம் தான் வந்து தொடர்ந்து எழுதுறதுக்கும் இயங்கிறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ் வந்து வாசகசாலை, நம்ம வந்து ஒரு 10 வருடம் 11 வருடம் இருக்கும் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து இன்று வரைக்கும் நிறைய மீட்டிங்ஸ். எதுனாலும் ஃபஸ்ட்டு எனக்கு கார்த்தி வந்து ஒரு ஃபோனோ இல்லை ஒரு மெசேஜோ போட்டு, அக்கா இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது, அக்கான்னு அவர் சொல்கிறதே ரொம்ப அழகாக சொல்வார் ஒரு வாய்ஸ் நோட்டில், அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு தான் அவரோட வாய்ஸ் நோட்டே ஆரம்பிக்கும். அந்த அன்பு அன்னைக்குலேருந்து இன்னி வரைக்கும் மாறாது இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் தினமணியில் ஒன்றாவும் பணிபுரிந்திருக்கோம். அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப இனிமையானது, மறக்கவே முடியாத நல்ல நாட்கள் அவை. அருண்னு சொல்லவே வேண்டாம். அருண் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்மளுடைய சொந்த தம்பி மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் நாம் நிறைய பேச மாட்டோம், என்றைக்கு சந்திக்கிறோமோ அன்றைக்கி வந்து விட்ட இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு. இப்போது வாசகசாலை அமைப்பு வந்து நம்மளுடைய கனவை வந்து யாரோ ஒருத்தங்க செயல்படுத்துகிறாங்க, நம்ம நினச்சதெல்லாம் யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நட்பு முதல் எனக்கு கிடச்சிது. நான் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு வைக்கணும், நிறைய புத்தகங்கள் வெளியிடணும், பதிக்கணும், இப்படிலாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கான டைமோ ஸ்பேஸோ இல்லாமல் இருந்தது. அதை வந்து நம்ம தம்பிங்க வந்து ரொம்ப அழகாக செய்கிறாங்க, அவங்களுக்கான பாராட்டுக்கள். அப்புறம் அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. முதல்ல வந்து நம்ம யூடியூப்லாம் இல்லைன்னு நினைக்கிறல்ல, அந்த டைமில் அப்போ தான் ப்ளூமிங். அந்த டைம்லேருந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கூட வந்துடும் அவங்களுடைய எல்லா செய்திகளும். ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேயும் இருக்காங்க. திடீர்னு ஸ்க்ரால் பண்ணுறப்போ இன்ஸ்டாவில் வந்து ஒரு கவிதை, ஒரு டெய்லி அவங்க போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. ரொம்பவே வந்து அது சட்டுன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அண்ட் தென் மேன்மேலும் அவங்களுடைய பணி சிறந்து விளங்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அவங்களோட நானும் தொடர்ந்து பயணிப்பதை வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இன்னொரு ஒரு ஒற்றுமை, இங்கே ஊர்க்காரங்கள்லாம் ஒன்றா இருக்கும், ஜாதிப்பா, கார்த்திக் புகழேந்தி, அப்புறம் பக்கத்து ஊர், ஸோ திருநெல்வேலி எங்களுக்கு. ஸோ இந்த கதைகள், அவங்க நட்சத்திரம் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கதைகள் படிக்கிற போது எனக்கே பர்சனலாக நிறைய ரிலேட் பண்ணேன். ஒரு திருநெல்வேலி ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு இனிமையான ஒரு அனுபவம் கிடச்சிது. ரொம்ப நாளாக நான் வந்து நம்ம ஊருக்கு நம்ம பெரியப்பா சித்தப்பாலாம் பார்க்குறப்போ ஒருத்தவங்க விசாரிச்சுப்பாங்க, சும்மா இருக்கியான்னு கேட்பாங்க. நான் வந்து ஊர் தான், சொந்த ஊர் தான் திருநெல்வேலியை தவிர சென்னையில் வளர்ந்தவன், இல்லை சும்மா இருக்கியான்னு கேட்குறாங்க. எனக்கு சின்ன வயசு எதுக்கு சும்மா தானே இருக்காங்க, எதுக்கு சும்மா இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் சுகமாக இருக்கியா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அது வந்து மருவி, சும்மா இருக்கியா, ஆ சும்மா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கதையில் படிக்கிற போது எனக்கு நினைவு வந்தது. ஸோ ஒரு இளமை பருவத்துக்கு நான் அப்புறம் இவங்க யார் அப்படின்னு யோசித்தேன், என்னோடய வயசு இருக்குமா? ஏன்னா நான் வந்து கடந்து வந்த நிறைய விஷயங்களை வந்து இவங்களும் கடந்து வந்திருக்காங்க. நாம் பார்த்த அந்த பார்வதி ஆட்சி, நாம் பார்த்த அந்த சொர்ணா ஆட்சி, நமக்கு தெரிஞ்ச அந்த விசாலாட்சி, எல்லா ஆட்சியும் இந்த கதைக்குள்ளே இருக்காங்களே நான் வியந்திருக்கேன். இப்போ பார்த்தோன்னே இவங்க இவ்வளோ சின்னவங்க, ஆனால் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அவங்களுடைய அனுபவங்கள் மொத்தத்தையும் அந்த கதைகள் மூலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. சில கதைகள் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல தரிசனம் அப்படின்னு ஒரு கதை அவங்களோடது. அதில் வந்து இவங்களுடைய பெரும்பாலான கதைகளை வந்து அம்மா மகள் உறவை வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கான அந்த இணக்கமான உறவு, சில சமயம் வந்து சின்ன சின்ன சண்டைகள், அதெல்லாம் மீறி வந்து கடைசி வரைக்கும் வந்து அம்மா வந்து ஒரு மகளுக்கு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்கள் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு, இப்படி இருக்காத அப்படி இருக்காத அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கதை நெடுகிலும் வருது. ஒரு 13 கதைகள், சிறுகதைகள் இந்த தொகுப்பில் இருக்குது. 13 வந்து முத்துக்கள் தான். இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்ல முடியாது. எல்லா கதைகளும் தன்னளவில் ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப ரொம்ப போயட்டிக் அப்படின்னு சொல்லலாம். கடைசி சில வரிகள் வந்து அது கவிதை தெரிப்பு, நடுவில் ஒரு தரிசனம் கொடுக்கும், ஒரு ஃபிலாசபிக்கல் டச். சில கதைகளில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டச், எல்லாமே அந்த கதைகளுக்குள்ளே இருக்குது. ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆட்சி தான் அந்த கதையில், அந்த அட்டையில் பார்க்கக்கூடிய அந்த ஆட்சி வந்து அந்த பேத்திக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அது அத்தனையும் வந்து அந்த கதைகளில் அப்படியே பூப்பூவாக மின்னல் மின்னலாக தெரிச்சு நமக்கெல்லாம் படிக்கிறப்போ அந்த உணர்வு நிலைக்கு கொண்டு போய் விடுது. முக்கியமாக வந்து ஒரு லைன், சில வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது.
நான் ஒரு கவிதையில் எழுதியிருக்கக்கூடிய வரியை வந்து இவங்க கதையில் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அந்த ஒற்றுமையும் எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. வெயில் சாய்வாக விழுந்து கொண்டிருந்தது. அம்மாவின் முழங்கையில் இளம் வெயில் விழுந்த இடம் மட்டும் கூடுதல் பளபளப்பாக தெரிந்தது. அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படி தான் இருந்தது அவங்களோட பொயட்டிக்காக. ஸோ அந்த தரிசனம் கதையில் ஒரு ஏற்கனவே கார்த்திக் புகழினி அந்த கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கதையில் அம்மா மகளுக்கு இருக்கான அந்த உரையாடல், அதாவது சிங்கிள் டாட்டர், இப்போ இருக்கக்கூடிய 90s கிட்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். திருமணமாகாத, திருமண வயதை தாண்டி திருமணமாகாத அந்த பெண்ணின் மனநிலையோடு அவங்க அம்மா மனநிலை எப்படி இருக்குது, அதன் மூலம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கடினமான ஒரு டேஸை கடந்து வரப்போ சின்னதாக ஒருத்தங்க சொல்கிற அந்த வாழ்த்து எப்படி அந்த அம்மாவோட முகத்தை மாற்றுது அப்படிங்கிற கதை, ரொம்ப மென்னுணர்வு. ஸோ நான் வண்ணதாசன் அவங்க சொன்னாங்க ஆதர்சமாக இருப்பவர்னு, நிச்சயம் வண்ணதாசனோட பாதிப்பு நிறைய கதைகளில் இருக்குது. ஸோ அதை கவித்துவமாக இருக்கட்டும் சரி, சில வரிகளில் வந்து அப்படியே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. வண்ணதாசனை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க, தமயந்தியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து சில கதைகள் வந்து சூடாமணி நினைவுபடுத்துது. ஸோ அப்படி நிறைய ஒரு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கதைகள். ஹோ என்ற சத்தம் கேட்டு வலப்புறம் திரும்பி பார்த்தபோது மைதானம் முழுவதும் விதவிதமான ராட்டினங்கள் சுழன்று கொண்டிருந்தன. கப்பல் ராட்டினத்தில் மேல்வாக்கில் பறந்து கொண்டிருந்த பக்கமாய் உட்கார்ந்திருந்தவர்களின் சிலரின் கண்கள் மூடியும் வாய்க்குவிந்தும் இருந்தன. உயிரில்லாத ஒரு ராட்டினம் எவ்வளவு சந்தோஷத்தை மனித முகங்களில் வாரி பூசியிருக்கிறது. சந்தோஷத்தை கொண்டு வந்து தர உயிரென்ன வேண்டி கிடக்கிறது. இது ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலாசபி. ஒரு ராட்டினத்தை சுற்றுறப்போ ஒருத்தவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்த்தா ரொம்ப நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ இவ்வளோ சந்தோஷத்தை ஒரு ராட்டினத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு, அந்த ராட்டினத்துக்கு என்ன உயிர் இருக்கா இல்லை, பட் ஸ்டில் அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறப்போ அதை அவ்வளோ அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த லைன் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் லைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க, மனம் விட்டு போன பிறகு உடலுக்கு தனியாய் நிற்க தெரியாமல் போய்விடும் போலும். அதாவது மனசு போனதுக்கப்புறம் அந்த உடலில் ஒரு சில சமயம் வந்து விரக்தியில் துன்பத்தில் வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறப்போ ஒரு பேருக்கு வாழ்ந்துட்டுருப்போம் இல்லையா, அந்த இதை வந்து கண் முன்னாடி நிறுத்துகிறாங்க அந்த இமேஜஸ்ஸை. ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி வந்து விஷுவல்ஸ் அண்ட் இமேஜஸ்ஸாக இருக்குது. அந்த இமேஜஸ்லேருந்து அவங்க கொண்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு மிட்டாய் கலர் சொல்கிறாங்க, ஒரு கலர் கலர் மிட்டாய் இருக்குது ஒரு கடையில், அந்த மிட்டாய் காரரை பற்றி அவங்க வர்ணிக்கிறாங்க. ஸோ அவரோட முகம் வந்து இந்த கலர்ஸ் தான் அவரோட முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரோஸ் கலரில், ஒரு காக்கி கலரில், ஒரு ஜவ்வு மிட்டாய் விற்கக்கூடிய அவனுடைய முகம் வந்து அந்த வண்ணங்களால் தான் இருக்குது அவனு அப்படிங்கிற ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட கதையில் இருக்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க கதை முழுக்க. கல்யாணமான ஒரு ஜோடியை பற்றி ஒரு கதையில் சொல்லுவாங்க. ஸோ கல்யாணமான ஜோடிகள் எப்போதும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி இருப்பாங்க இல்லையா அவங்க. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக சாரி கட்டுற ஒரு பொண்ணு. ஸோ புதுசாக சாரி கட்டுற ஒரு பொண்ணு வந்து எப்போதுமே கொஞ்சம் கான்ஷியஸாகவே இருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் சாரி கட்டுறவங்க. ஸோ இதெல்லாம் அந்த கதைக்குள்ளே கொண்டு வரப்போ அந்த கதைக்கான நம்பகத்தன்மை, நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய மனிதர்களை அந்த கதைகளை நம்ம பார்க்குறப்போ ஒரு சிங்க் அண்ட் கனெக்டிவிட்டி இமீடியட்டாக நமக்கு வந்துடுது. ஸோ அவ்வகையில் வந்து இவங்க கதாபாத்திர சித்தரிப்பு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப நேர்த்தியாக, யதார்த்தமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் எல்லா கதைகளும் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் தான். ஒரு பெண்ணை வந்து ஒரு 13 கதைகள்லேயும் விதவிதமான பெண்கள் தான் வராங்க. அவங்களோட பாடுகள், அவங்களுடைய துயரங்கள், அவங்களுடைய சந்தோஷங்கள், அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எதுலேருந்தோ தப்பிச்சு எங்கேருந்தோ போகணும்னு அவங்க அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஆசைகள், சில விரக்திகள் எல்லாமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு போகிற போக்கில் ரொம்ப ரொம்ப மெனக்கிடலை, ரொம்ப இலக்கியமாக, ஐ மீன் ரொம்ப சிக்கலான லாங்குவேஜ்லாம் கிடையாது, சிம்பிளாக அதே சமயத்தில் ஒரு ஆழமாகவும் சிம்பிளாகவும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பூனை கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எழுதின அந்த பூனை, அந்த கவிஞர்களுக்கும் சரி எழுத்தாளர்களுக்கும் சரி அந்த பூனையை வந்து நம்ம ரொம்ப விரும்புவோம். ஸோ அது ஒரு மெட்டஃபர், பெரிய மெட்டஃபர். ஸோ இந்த கதையில் வந்து அவங்க பூனையோட பேர் வந்து சுபாஷினி இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பேர் சுபாஷினின்னு. ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி நம்ம பிளாக்கி ரோசி அப்படிலாம் வைக்காமல் சுபாஷினி, எவ்வளோ அழகாக எளிமையாக அந்த பூனைக்கு வச்சுருக்கு. எனக்கு உடனே என்னோடய நான் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தேன், அதுக்கு பேர் வந்து சந்துரு. ஸோ சந்துரு ஞாபகம் வந்துட்டான். ஸோ அவனை நான் வந்து ஒரு செகண்ட் நினச்சேன், பரவாயில்ல நம்மளை மாதிரி ஒருத்தங்க திங்க் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம ஊர்க்காரங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்து அந்த கதையில் வந்து
அந்த குழந்தைகள் உலகத்தையும் இவங்க ரொம்ப அழகாக தொட்டிருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து இவங்க இந்த கதை மாந்தரோட சுபாஷினி வளர்க்கக்கூடிய அந்த பெண்ணும் அவங்களோட குழந்தையும் அவங்களுக்கு ஒரு பக்கத்து அந்த காலனியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு குழந்தையும் படிப்பில் போட்டி. ஸோ ரெண்டு குழந்தைங்களையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அப்பா. ஸோ இந்த மாதிரி சில கதைகள் எல்லாமே லைஃப்பில் நடக்கிறது தான். ஏன் அந்த மாதிரி போட்டி போடணும் போடாதீங்கன்னா அவங்க அப்பா கேட்க மாட்டார். கடைசியில் அந்த கதையோட முடிவு நான் வந்து எந்த ஸ்பாயிலரும் சொல்லலை. பட் இது வந்து நம்ம வாழ்க்கையில் டெய்லி பார்க்கக்கூடிய சில விஷயங்களை அந்த கதைகள் மூலமாக அதுக்கு ஒரு தீர்வெல்லாம் பெருசாக அவங்க சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்களை தொட்டு காட்டுறாங்க. நீங்கள் இப்படி ஒரு மன சிக்கலோடு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அந்த குழந்தைகள் வந்து அப்படி இல்லாமல் இருக்கிறதான் அவங்களுடைய அழகு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிறைய மெமரிஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது, அந்த மச்சு வீடு, அந்த தெருக்கள், அதுக்கப்புறம் அந்த நிலா நட்சத்திரம். இந்த கதையோட தலைப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த கதை பொருத்தமான தலைப்பு. அந்த நட்சத்திர கதையும் வந்து ரொம்ப அழகான கதை. ஸோ வழக்கம் போல் ஊறுகாய் அந்த கதை நம்ம என்ன, நான் ஏன் ரொம்ப ரிலேட் பண்ணிட்டேன் இவங்ககிட்டனா, நானுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தான், கடுமையான ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மீடியா ஒர்க், அதுக்கப்புறம் நான் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பேசியே ஆக வேண்டிய சூழல்களில் பேச ஆரம்பித்தேன். ஸோ என்னோட ஒரு குழந்தை பருவத்தில் நான் எப்படி ஒரு ஒடுங்கி போயிருப்பேனோ அந்த ஒரு கதாபாத்திரம் கதையில் பார்க்குறப்போ ரொம்ப ஓகே நம்மளை மாதிரி ஒருத்தங்க அப்படின்னு தோணிச்சு. அந்த பெண் வந்து ஒரு கல்யாணத்துக்காக போவாங்க, அங்கே வந்து அந்த இடத்துல எப்படி ஐசோலேட் ஆகிறாங்க, எப்படி ஒட்ட முடியாமல், இத்தனைக்கும் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம் தான். அங்கே வந்து தானாகவே வந்து பேசின ஒரு இளைஞன் அக்கான்னு கூப்பிட்டு, ஸோ நம்ம கார்த்தி மாதிரி ஒரு அழகான ஒரு தம்பி, அவங்க அப்பப்போ காணாமல் போயிடுவான் வேலையில், திருப்பியும் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கும். கடைசியில் இந்த பொண்ணு தெரியாத ஒரு ஊருக்கு, அதாவது அவளோட ஊர் தான் அது, ரொம்ப நாள் கழித்து, அதாவது அவள் இருந்த சில ஊர்களில் அதுவும் ஒரு ஊர், திருப்பியும் அந்த ஊர் சிவகாசின்னு நினைக்கிறேன், சிவகாசி அந்த ஊருக்கு திருப்பி வரப்போ அந்த கல்யாண மண்டபம் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப தள்ளி இருக்கும். மெயின் ரோடுக்கு வரத்துக்கு அவளுக்கு வழி தெரியாது, பை சொல்லிவிடுவா, எல்லோரும் அவங்கவுங்க பிஸியில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அந்த பையன்தான் அவளை கொண்டு போய் விடுவான். ஸோ இந்த கதையுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க பேச தயங்குறப்போ எப்படி மற்றவங்கள ஒருத்தங்க அப்போ தான் பேசி பழகினவங்க அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அவங்களால வந்து அவங்க வெளியில் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம்தான். பட் அது கொடுக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், அந்த அந்த மனது மன ஓட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க. அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம், ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இவங்களோட கதைகள் பல கதைகளில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கதையை வந்து முடித்த உடனே அந்த கதை அங்கே முடியல, இன்னும் வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓட்டத்தையோ ஒரு திறப்பை வந்து அந்த கதைகள் கொடுக்குது. அவ்வகையில் வந்து நிறைய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாகவே பட்டது. மீள்வாசிப்புக்கும் உகந்த ஒரு கதைகளாக இது இருக்கிறது. அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு டயலாக், அங்கங்கே வந்து அவங்க நல்ல ஒரு வசனங்கள் வச்சுருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு பருவமும் முன் செல்ல ஏதோ ஒன்றை உதிர்த்து கொண்டு தானே நகர வேண்டியிருக்கிறது. ஸோ நம்ம லெட்கோ, அதை நம்ம ஒரு பெரிய தத்துவத்தை வந்து ஒரு சின்ன கதையில் அழகாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லெட் கோ, கீப் மூவிங், கோ ஆன், பி யுவர் செல்ஃப், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஜென் மனநிலை, ஒரு டாவோ, இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கதைகளுடைய அவங்க வாழ்க்கையுடைய யதார்த்தமாக அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் தான் அது இருக்குது அப்படிங்கிறதும் புரியுது. ஸோ எல்லாமே நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறேன்னா பேசலாமா? இன்னொரு ஒரு கதை பொதுவாக வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், சொலவடைகள் ரொம்ப அழகாக இருக்குது. கோட்டையில் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறாதில்லா இல்லையா, அது ரொம்ப அழகான நிறைய அது மாதிரி கதைக்குள்ள அடுக்குகள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லாங்கு, வட்டார வழக்கு ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கதையில் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கான நேர்த்தி அந்த கதைகளில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரு க்யூட்டான விஷயங்கள், நிறைய க்யூட்டான விஷயங்கள் அந்த கடைகள் உள்ளடக்கியிருக்கு. ஒரு கலைடோஸ்கோப் உள்ளே பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த கலர்ஸ் மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அந்த கதைகளுக்குள்ளே நமக்கு கிடைக்கிது. ஸோ
ஒரு புதுசாக எழுத வரவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இவங்களோட கதைகள். எப்படின்னா இவங்க வாசகர்கள்லேருந்து ஒரு வாசகராக இருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ரைட்டராக இருக்காங்க அப்படிங்கிறது சில கதைகளில் நம்மளால் விளங்கிக்க முடியுது. ஸோ குவென்டின் டாரண்டினோ அப்படின்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து படம் எடுக்கணுன்னா ஜஸ்ட் கோ மேக் அ ஃபில்ம், யோசிச்சுட்டுலாம் இருக்காதிங்க, கையில் ஒரு கேமரா இருக்கா போய் எடுங்க படம். ஸோ யூ டோன்ட் வெயிட் அப்படின்னு அந்த மாதிரி தான் இவங்க வந்து டக்குன்னு ஒரு அழகாக ஒரு கதை எழுத ஆரம்பித்து அது அவங்கள ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மேன்மேலும் நிறைய கதைகள் எழுதுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு ஒரு புத்தகம் வந்து ஏற்கனவே பேசிட்டாங்க, அந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த எனக்கு சொன்ன மாதிரி தலைப்பு ரொம்ப பிடிச்சது, தன் தழல் காசிவா அவங்க எழுதினக்கூடிய இந்த கதைகள் வந்து இந்த நாவல் வந்து ஒன் ஸ்ட்ரெச்சில் படிக்கிறப்போ ஆக்சுவலி அது ஒரு PDF ஃபார்மில் தான் படிச்சிருந்தேன். ஸோ இந்த கதை வந்து ஒரு 1970s பேக்ட்ராப்பில் எழுதப்பட்டிருக்கு. அது கான்டெம்பரரியாக, அதாவது ஒரு 2010லேயும் வருது, மாறி மாறி பேக் அண்ட் ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய அந்த கதை ரொம்ப நான் லீனியராகவும் அதே சமயத்தில் ஒரு செய் நேர்த்தின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விவரிப்பு, விவரணை, நரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மொழி நடை ரொம்ப நல்லா இருந்தது. கதாபாத்திர சித்தரிப்பும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வள்ளி அவங்க தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட், அந்த கதை நாயகி. அவங்க வந்து அவங்களோட அந்த வாழ்க்கை தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு ஒரு பீரியட் முடிகிறதுக்குள்ள அவங்க சந்தித்த பல இடர்பாடுகள், அவங்க சாபம் அப்படின்னு ஒரு விஷயம், வாழ்க்கையில் வந்து சில பேர் நம்ம யார் சாபத்துலேயும் விழக்கூடாது சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆனால் அந்த ஒரு குடும்பம், அவங்க வாழ்க்கப்பட்டு போன ஒரு குடும்பம், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த சபிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய் அவங்க என்னமா மாறி அது எப்படி மீட்சி அடி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் அவர் பதிவு செஞ்சுருப்பார். ஸோ அந்த அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா ஒரு கனவு சீன். அந்த வள்ளிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கனவு வரும், அந்த கனவில் வந்து நடந்த, அதான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க விஜயலட்சுமி. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து கதை நமக்கு ஒரு வரைபடம் மாதிரி இருக்குது, அதோடய எக்ஸ்டென்ஷன் தான் மிச்ச கதை. ஸோ அந்த கனவு மூலமாக வரக்கூடிய அந்த ஒரு குழந்தை, மூன்று குழந்தை அவங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து அவங்களோட ரியாலிட்டியில் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்னவாக மாறிடுச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நீரோட்டத்தில் சொல்லியிருப்பார். ஸோ நிறைய கதாபாத்திரங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக அவர் சித்தரிச்சிருப்பார். ஸோ ஒரு அவருக்கு வந்து நிறைய தின்பண்டங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கதை முழுக்க வந்து ஒரு பொறி உருண்டை வரும், அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கல்கோனா வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ரெசிபீஸ் கொடுத்துட்ருப்பார், ஒரு மீன் குழம்பு, நான் வந்து சைவம் இருந்தாலும் ஒரு மீன் குழம்பு கொடுத்த ரெசிபியை பார்த்தா கோழி குழம்பு, அதை அரைச்சி மசால் ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்கலாமோங்கிற எண்ணம் வந்துருச்சு, அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப ருசியாக ஒரு விவரிப்பு கொடுத்துருந்தார். ஸோ அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா, இங்கே வந்து அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவிக்கு வந்து ஒரு செயற்கையான ஒரு சிரிப்பு, முகத்தை உதட இப்படி செயற்கையாக சுழிப்பார், ஆனால் ஸ்ரீபிரியாவுக்கு வந்து அது இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த நிறைய ரசனைகள், அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் கதை முழுக்க சொன்ன மாதிரி சுந்தரம் கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி குட், ரொம்ப நல்லா அவர் அந்த கதை கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பார். நிறைய நேம்ஸ், நிறைய சம்பவங்கள், அதுக்கப்புறம் அந்த கனவுக்குள்ளேருந்து அந்த வாழ்க்கை எப்படி மாறுது. இன்னொரு ஒரு தின்பண்டம் மறந்துட்டேன், சீனி முறுக்கு பால் பணியாரம், பெஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ நம்ம வந்து அந்த பூட்டி அறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்கும், ஒரு பூட்டி அறைக்குள்ளே என்ன இருக்கும்னு, ஒரு வீட்டில் நம்ம எங்கே போனாலும் ஒரு அறை பூட்டிருந்தால் நமக்கு ஒரு போய் பார்க்கணுங்கிற ஒரு உந்துதல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து அந்த கதையிலையும் ஒன்று இருக்குது, அதை நோக்கி போகக்கூடிய அந்த சம்பவங்கள் என்னவாக இருக்குங்கிறத கதையை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவ்வளோ பெரிய புக்கு நம்ம வந்து படித்ததே தெரில, அந்தளவுக்கு வந்து வேகமாக போயிட்டே இருக்குது, ரொம்ப ஒரு பண்பட்ட ஒரு எழுத்து. நீங்களும் நிச்சயம் படித்து இந்த கதையை ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் சிவா அவர்களுக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்ட்ரீம்லி குட். அடுத்து பேச போகும் தீபா அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.